ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஃபார்மசி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்டோக்ரைன் சிஸ்டம், ஆக்சுவலாக எண்டோக்ரைன் சிஸ்டத்தை வந்துட்டு ஒரு டக்லஸ் கிளான் அப்படின்னு சொல்லலாம். இதில் செக்ரெட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமுக்கு என்டர் ஆகும். ஸோ பிளட் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதனுடைய ஜாபாக பண்ண போயிடும். ஆக்சுவலாக என்னென்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் இதில் செக்ரெட் ஆகும் அப்படின்னா, பிட்யூட்ரி கிளாண்டில் வந்துட்டு டூ டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்குது, அண்ட் தென் போஸ்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்குது. ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்டில் செக்ரெட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், அண்ட் தென் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லுட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், புரோலாக்டின், க்ரோத் ஹார்மோன், அண்ட் தென் மெலனோ சைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்டில் செக்ரெட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ். அண்ட் தென் போஸ்டீரியரில் பார்த்தோம் அப்படின்னா வாசோப்ரெசன், அண்ட் தென் ஆக்சிடோசன். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன்ஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லிப்பிட் டிரைவ்டு ஹார்மோன்ஸ், அமினோ ஆசிட் டிரைவ்டு ஹார்மோன்ஸ், பெப்டைட் டிரைவ்டு ஹார்மோன்ஸ், அண்ட் தென் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த லிப்பிட் டிரைவ்டோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கொலஸ்ட்ரால் மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டீராய்ட் ஹார்மோன்ஸில் என்னென்ன ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்ரோடயால், டெஸ்டோஸ்டிரோன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஸ்டீராய்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்மளுடைய மூடை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட க்ரோத் டெவலப்மெண்ட், அண்ட் தென் மெட்டபாலிசம், அண்ட் தென் ரீப்ரொடக்ஷன், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஹார்மோன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் பற்றின இன்ட்ரோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் நம்ம என்ன மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அட் பை ஃப்ரம் யூ ஆல். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.